इमानेकरनाधार्यः कविताकीर्तयेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्तु गुरुपरम्पराये नमः. இந்த பாதத்தில் முதல் அதிகரணத்தில் சாண்டில்ய வித்யை விசாரிக்கப்பட்டது, ரெண்டாவது அதிகரணத்தில் நாச்சிகேதாக்னி வித்யை விசாரிக்கப்பட்டது, மூணாவதுல உபகோசல வித்யை விசாரிக்கப்பட்டது. இதில் உபகோசல வித்யின்ட்டு சாந்தோக்கிய உபநிடத்தில் இருக்கு. முதல் சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்திலையும் ரெண்டாவது அத்திர அதிகரணத்திலையும் ஹிருதய குகையில் இருந்திருக்கக்கூடிய பகவான் அவனை பற்றி விசாரிக்கப்பட்டது. இப்பவோ இந்த நம்முடைய கண்கள் இருக்கோயோ, நம்முடைய கண்கள்ல யாரும் எழுந்திருக்கா, கண்ணில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம் கண்ணில், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு விசாரிக்கப்படுறது. அது மாத்திரம் இல்லாம போன அதிகரணத்துல என்ன சொன்னோம், ஒரு போக்திருத்தம் அப்படின்றது கூட பரமாத்மாவுக்கு தான் வரும். அந்த மாதிரி இந்த கண்ணுக்குள்ள எப்பொழுதும் எழுந்துள்ள இருக்கிறதுன்றது கூட பிரம்மத்துக்கு தான் வரும், சாதாரண ஜீவனுக்கு வராது அப்படின்னு சொல்லணுன்றதுக்கோசம் இந்த உபகோசல வித்தியைய விசாரிக்கிறீங்க. அங்க ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்ற வாக்கியத்தை எடுத்துட்டு அங்க விசாரம் பண்றா. அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, கண்ணுக்குள்ள யார் ஒரு புருஷன் இருக்கானோ அவன் யார், அவன் சாதாரண ஜீவனா அல்லது சக்ஷு இந்திரியம் இருக்கோல்லையோ கண்ணுல பாக்குறதுன்றது, அதுக்கு அதிர்ஷ்டாத்திரி தேவதையா இருக்கானே அவனா ஆதித்யனா, அல்லது பிரதிபிம்பமா, யோகத்தில் நம்ம கண்ணை திறந்தாக்கா ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் பார்த்தோன்ன இதுல இருக்கிறவா கண்ணில் நாம இருக்கோம், நம்ம கண்ணில் அவா இருக்கா, அந்த மாதிரியா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு இந்த வாக்கியத்தை வச்சுட்டு விசாரம் பண்றோம். இந்த உபகோசல வித்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டோம். இதுல என்ன இருந்ததுன்னு உபகோசலன்னு ஒரு சின்ன பையன், இவனுக்கு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்ம ஜானம் தனக்கு வரணும் அப்படின்றதுக்கோசரம் வியாபாரின்னு ஒரு ரிஷி அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கணும்னு போறாரு. இந்த பையன் போறான் உபகோசலன். இந்த குரு என்ன பண்ற, இந்த அக்னிகளுக்கெல்லாம் சுசுரூஷை பண்ணின்றது அப்படின்ட்டு போயிருக்காரு. அக்னிகளுக்கு சுசுரூஷை என்ன அர்த்தம், தனித்து எடுத்து போடுறது, விறகு எடுத்து போடுறது, அதை அணையாம பாத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதோ காரியம் இந்த பிரம்மச்சாரி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இவன் ஏங்குறான், தனக்கு யாராவது இந்த ஆச்சாரியர் உபதேசம் பண்ண மாட்டேங்க, நம்ம வந்து ஞானத்தை சம்பாதிக்கணும்ன்றது தானே வந்திருக்கோம் அப்படின்ச்சே நமக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கலையே, இன்னும் எப்ப கற்றுக் கொடுப்பேன், எப்ப கற்றுக் கொடுப்பேன், ஏங்கணும். ஒரு நாள் வந்து வரி வெட்ட வெட்டதுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப குரு பத்னி வரா, அப்பா சாப்பிட வாங்க அப்படின்னு கேட்கிறான். எனக்கு சாதம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான் கஷ்டத்துல. உடனே அவ கேட்கிறா, ஏதாவது உடம்பு சரியில்லையா அவனுக்கு, ஏன் சாப்பிட வர மாட்டேன்றது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இவன் சொல்றான், அவசரம்தான், எனக்கு வியாதியினால நான் பூர்ணனா இருக்கேன். என்ன வியாதி அப்படின்னா, பிரம்மஜானம் வராத வியாதி எனக்கு, அதில் தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு குரு குருபத்னி கஷ்டப்படுங்க. அந்த சமயத்தில் குருபத்னி இங்கே கிளம்பு போறா, குரு கிளம்பு போறாரு. அந்த ஜாபாலி கிட்ட போய் இவ கேட்குறா, வந்து அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஏதாவது உபதேசிக்கிறா அப்படின்னு. அவர் என்ன பண்ற அப்படியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அவதான் கிளம்பி போயிடுறேன், ஏன்னா இவெல்லாம் பரீட்சை பண்ணாம உபதேசம்லாம் பண்ண மாட்டான், பரீட்சை பண்ணி தான் பண்ணுவான், அதனால அவர் என்ன பண்றாருன்னா கலங்கி போயிடுறது. அப்படியே பார்த்துட்டு தனக்கு குருபத்தினை புருஷகாரம் பண்ணிருக்கா, அப்பவும் தனக்கு குரு உபதேசிக்கலையோ இல்லையோ, அதனால அவன் ரொம்ப மனசு பொடிஞ்சு போறான், பொடிஞ்சு போய் கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல இந்த அக்னிகள்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் அவனை பார்த்துட்டே இருக்கு. இவன் நமக்கு எப்படி நம்ம சுசூஷை பண்றோம், அப்படிப்பட்டவனுக்கு நம்முடைய எஜமானன் குரு இந்த ஜாபாரி மகர்ஷி உபதேசமே பண்ணாம போயிட்டாரு, நம்மளால ஆனது ஏதாவது உபதேசம் பண்ணலாம் இவர்களுக்கு அப்படின்னுட்டு மூணு அக்னிகள். மூணு அக்னிகள்னா என்ன அர்த்தம், காரபத்தி அக்னின்னு ஒண்ணு,
தட்சிணாக்னின்னு ஒண்ணு, ஆகவனியாகினு ஒண்ணு, இந்த மூணு அக்னிகளுக்கு தான் அவன் சுஸ்ரூஷை பண்ணியிருந்தான். இப்படி மூணு அக்னிகளும் என்ன பண்றதுன்னாக்கா அவனுக்கு உபதேசம் பண்றது. கண்ணு யார் இருப்பானோ அந்த மாதிரி அவனுடைய குணங்கள் என்ன, அந்த கண்ணில் இருக்கிற புருஷனுக்கு என்ன குணம் இருக்கு, இந்த மாதிரி தான் நீ உபதேசம் பண்றது. பண்ணிட்டு அது என்ன பண்ணிடுறது அப்படின்னாக்கா அந்த அக்னிகள் தான் நாங்கள் சொல்றத சொல்லிட்டோம். ஆனா ஆச்சாரிய ஸ்துதே கதிமத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்றதா சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கதி இருக்கே அச்சிராதி கதி, இந்த கதியை மத்தினோம் உனக்கு குரு தான் உபதேசிப்ப, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னாக்கா ஆச்சாரியாத்யேதகலு பிராதிஷ்டம் பிராபத்து அப்படின்னு வாக்கியம் இந்த அக்னிகள்லாம் சொல்றது. ஒரு ஆச்சாரியன்கிட்ட சாட்சாத் உபதேசம் வாய்ந்தாதான் அந்த வித்தியானது சபலமா இருக்கும். அதனால ஆச்சாரியன் மூலமாதான் உனக்கு இதெல்லாம் வரணும். நீ எங்களுக்குலாம் சுசுரூஷை பண்ண வேண்டியோ அதனால எங்களால் ஆனது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் வாயமுடைய உட்காந்து கொடுத்துருக்கோம். இந்த அக்னி இதுக்கு அக்னி வித்தியைன்னு பேர். இது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் குரு வர வந்து பார்த்தா இந்த சிஷ்யனுடைய உபகோசனம் இதான சிஷ்யன் அவனுடைய திருமுகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்கு. இவனுக்கு பேருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்மளால இவனுக்கு ஒன்றும் சொல்லித்தரல, இவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம், அந்த அமைதி பிரம்மாவுக்கு பிரம்ம தேவஸ் இருக்கு, அப்பா உனக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தா இப்படி பிரம்ம தேவஸ் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு, இவனுக்கு எப்படி வந்தது உனக்கு என்ன கேட்கிறேன் குரு. அதுக்கு இவன் சொல்றான் அக்னிகள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்படியா, அது நீ என்ன சொல்லிட்டு ஆச்சாரிய ஸ்துதே கதிமத்தா தே ஆச்சாரியா, உனக்கு ஆச்சாரியே அவர் கதிமத்தா கதியை சொல்லுவார், அவர் தான் சொல்றவரா இருப்ப அப்படின்னு தான் சொல்லிடுது. அப்படியா வா நான் உனக்கு சொல்லித்தேன் அப்படின்னுட்டு அச்சிராதி கதிய உபதேசம் பண்றார் இவர் ஜபால். இது பரியந்தம் இதுதான். அது முடிஞ்ச உடனே அவன் பிரம்ம வித்தியை அடைஞ்சான்னுட்டு உபகோசர வித்தியை முடியுது. இப்போ இந்த உபகோசர வித்தியில இருக்கிற வாக்கியம் என்ன அப்படின்னா ஏஷோ அந்த அக்ஷினி புருஷோ திருஷ்யதேன்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த அக்னிகள் தான் உபதேசிக்கிறது. அக்ஷி கண்ணுக்குள்ள எந்த புருஷன் பார்க்கப்படுகிறானோ அவன் ஏதது பிரம்ம, ஏதது அமிர்தம், ஏதத்து அபயம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏதத்து பிரம்ம, இதுதான் பிரம்மம், இதுதான் அமிர்தம், இதுதான் அபயம் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன் யார் அந்த புருஷன் அப்படின்னு நீங்க விசாரம் பண்றோம். கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் பாஷிகாரன் நாலு விதமா இது பண்றார், ஆக்ஷேபிக்கிறார், நாலு விதமா ஆக்ஷேபிக்கிறார். சந்தேகம் எப்படின்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க, இது வந்து சாதாரண ஜீவன் சொல்றியா, அல்லது கண்ணு இருக்கே இந்த இந்திரியம் சக்ஷு இந்திரியம் அதுக்கு அதிஷ்டாத்திர தேவதையா, இந்திரியத்தை ஆள்றவன் அந்த தேவதைய சொல்றதா, அல்லது ஒரு பிரதிபிம்பம் கண்ணுக்குள்ள நம்ம பார்க்கிற மொழியும் என் கண்ண நீங்க எதிர இருந்தாக்கா உங்களுடைய பிம்பம் அதுல வர்றது, உங்க கண்ணில என்னுடைய பிம்பம் வரும், அந்த பிரதிபிம்பாத்மா தானா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வந்து இங்க வந்து புரட்சி சொல்றான். இங்க ஜீவன் தான் இருக்கட்டமே, ஏன் அப்படின்னாக்க கண்ணில பார்க்கப்படுறது இல்லையா, லோகத்துல நம்ம கண்ணில பாக்குறமே, கண்ணில ஏதோ ஒரு புருஷன் இருக்கான், அந்த புருஷனை எதுக்கு பரமாத்மா கல்பிக்கணும், என் கண்ணில தெரியறதுன்றது, நம்ம பரமாத்மாவை கண்ணில பாக்குறது இல்லையே, லோகத்துல கண்ணில நம்ம பார்க்கறதே கிடையாது பரமாத்மாவை. பரமாத்மாவை எங்க பார்க்கிறோம், நம்ம உனக்கண்ணால நம்மளால பார்க்கவே முடியாது இல்லையா, அதனால கண்ணில சாதாரணமா தெரியறதுன்றது ஜீவனாக இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்னு ஒரு குருபக்ஷம். இன்னொரு குருபக்ஷம் அதெல்லாம் கிடையாது, சாதாரண ஜீவன் சொல்றது ஜீவன் வந்து நம்ம பார்க்கிறோம்னா ஜீவன் அனுஸ்வரூபி தானே, அதனால அவனை நாம பார்க்கணும் அவன் சொல்ல வேண்டாம். அதுக்கு பதிலா இந்த கண்ண சக்ஷரிந்திரியத்தை அதிஷ்டானம் பண்றான் பாருங்க,
அதுக்கு அதிஷ்டான தேவதையா. அந்த தேவதையை சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா கண்ணு வந்து நம்ம இந்திரியம் நமக்கு வேலை செய்யணும்னாக்கா அதுக்கு ஒரு தேவதை முன்னாடி இருந்து ஆட்டி வைக்கணும், அப்போதான் பண்ணும். இந்த வந்து சித்தாந்தத்தில் ஒத்தம் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆதரனால அவன் தான் இருந்துட்டு போட்டவன். ஒரு அதிர்ஷ்டாத்திரு தேவதை தான் இங்க சொல்லப்பட்டவன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாவது பட்சம் சொல்றான். மூணாவது பட்சம் அது இல்லை, அப்படியே சொல்லணும். லோகத்துல நாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு கண்ணு நம்ம நேருக்கு நேராக பார்க்கச்ச என்னுடைய பிம்பம் உங்ககிட்ட தெரிகிறது, உங்க பிம்பம் எங்கன்னு தெரிகிறது, இதுதான் பிரத்யக்ஷமா தெரியறது. அதனால பிரதிபிம்ப ஆத்மா, பிரதிபிம்பம் ஒரு கண்ணாடியில் தெரிஞ்சதுனாக்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி கண்ணில் தெரியறது, அதுவே இருந்துட்டு போட்டுவேன். ஏன்னா லோகத்தில் அப்படி தானே இருக்கு, அதனால அதுவே இருக்கட்டும் அப்படின்னுட்டு மூணு விதமா பூர்வபக்ஷி அபிப்பிராயப்படுறோம். ஆனால் சித்தாந்திகள் அந்த மாதிரி ஒத்துக்குவேன். இப்படி சொன்ன அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்ல போற என்ன அப்படின்னா, லோகத்தில் பாருங்களோ நம்ம வந்து உபாசனம் பண்றோம். உபாசனம் யாரை குறிச்சு பண்றோம்? சர்வேஸ்வரனை குறிச்சு உபாசனம் பண்றோம். இப்படி நாம உபாசனம் பண்ணினோம்னாக்கா நமக்கு உபாசியமா இருக்கக்கூடிய பிரம்மம் பரமாத்மா நமக்கு பலத்தை கொடுக்கிறான்னு லோகத்தை பிரசித்தி. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி பிரதிபிம்பம் அல்லது சக்ஷுந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாதா அல்லது ஜீவன் சொன்னாக்கா அவன் பலத்தை கொடுக்குறானா? லோகத்தில் நாம் பார்க்கறது இல்லையே. அதனால இதை எப்படி கேட்கலாம்? இந்த மாதிரி புரோக்ஷமே வராதுன்னு கேட்க போற அடுத்த ஸ்லோகத்திலேயே. அதுக்கு சமாதானமே சாய்க்கிறார். அப்படி கிடையாது. சகுன சாஸ்திரத்துல காற்றால வேலில் தன்னுடைய கிருஹிணியினுடைய முகத்துல முடிச்சார் சுபசகுணம். அது மாதிரி ஒரு பசுமாட்டினுடைய இதுல முடிச்சா சுபசகுணம். நம்ம கண்ணாடியில் நம்ம முடிஞ்சு பார்த்துட்டோம்னாக்கா சுபசகுணம். அது மாதிரி நம்முடைய உள்ளங்கையை பார்த்துட்டா சுபசகுணம். சொர்ணத்தை பார்த்தா சுபசகுணம்னா சொல்லிருக்கு. நல்லது நடக்கும் வந்துட்டு. இப்போ வசதாக நாம் வந்து கிரகிணியை பார்க்குறோம், அதனால நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னாக்கா அவளை பார்த்தோம்னா அவளா நமக்கு பலத்தை கொடுக்குறா? நமக்கு வேண்டிய நல்லது நடக்கணும்னா நம்ம எதை பார்க்குறோமோ அது கொடுக்கறது இல்லை. அந்த பார்த்துட்டு பார்க்குற கிரியை இருக்கு இல்லையா, அது கொடுக்கறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதானே. அந்த மாதிரி பிரதிபிம்பம் என்ன கூட கொடுத்துட்டு போலாமே? பிரதிபிம்பம் கொடுக்காது. அந்த பிரதிபிம்பத்தை நம்ம பார்க்கற முடியோ அதுவே கொடுத்துட்டு போட்டுமே. அந்த மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா கணவன் வந்து குரங்கை பார்க்கக்கூடாது. திராட்டி சொல்றா, ஐயோ இது பார்த்தா இந்த குரங்கு வந்துருக்குது, கணவன் வந்துருச்சா இந்த குரங்கு மாதிரி பார்த்துட்டு. ஏன்னா இவர் வந்தாக்க இந்த குரங்கெல்லாம் பார்த்தா நல்லது இல்லைன்னு சொல்றது. ஆனா அப்படின்லாம் சொல்றா. அப்புறம் அவளே தெரிஞ்சுக்கிறா, நான் எங்க தூங்கினேன், தூங்கினாதானே எனக்கு கனவு வரணும், தூங்கவே இல்லையா, அதையும் படுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த குரங்கை பார்த்தா எனக்கு உற்சாகமா இருக்கு. ஆக ஒரு ஒன்னத்தை பார்த்தா நல்லது, ஒன்னத்தை பார்க்காட்டா இன்னொன்னு பார்த்தா கெடுதல். ஒன்னத்தை பார்த்தா நல்லது வரும், இன்னொன்னத்தை பார்த்தா கெடுதல் வரும் அப்படின்னுட்டு சகுன சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த மாதிரி இவெல்லாம் பொறுபட்சமே வராதுன்னு கேட்டாக்க இவைகள்லாம் வரலாம். ஏன்னா பிரதிபிம்பாத்மாவை கூட பலப்பதத்துவம் உண்டு, அது கொடுக்காது. அதை பார்க்கிற மூலியம் அதுவே கொடுத்துட்டு போட்டுமே. ஏன்னா பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் லோகத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு அவன் சொல்லிட்டு போறோம். அதனால இங்க சொல்லப்படுறது ஜீவனா இருக்கட்டும் அல்லது சக்ஷுந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாத்து தேவதையா எதிர்கிறோ ஆதித்யன் அவனா இருக்கட்டும் அல்லது இந்த பிரதிபிம்பாத்மாவே இருக்கட்டும், அதனாலேயே அதை பார்க்கறதுனாலேயே பலன் வந்துட்டு போட்டோம். ஆக நீ சொல்ற பரமாத்மான்றது இங்க சித்திக்காது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு சித்தாந்தி அது கிடையவே கிடையாது. இங்க சொல்லப்பட்டது பரமாத்மா தான். காரணம் என்ன அப்படின்னா, இங்க வந்து என்ன சொல்றதுக்கு, ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, தன்னுக்குள்ள எந்த புருஷன் பார்க்கப்படுகிறானோ, பார்க்கப்படுதல்ன்றது திருஷ்யதேன்னு இருக்கு. திருஷ்யதேன்றது வர்த்தமான நிர்தேசம், நிகழ்காலம்.
அதாவது என்ன சொல்ல ப்ரெசன்ட், இது எப்பொழுதும் இருத்தல்ன்றது கண்ணுக்குள்ள இருக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் முடியும். ஜீவனால அது மாதிரி எப்பொழுதும் இருக்க முடியாது, அதிர்ஷ்டாத்து தேவதையும் எப்பொழுதும் இருக்க முடியாது. அது மாதிரி லோகத்துல பிரதிபிம்பம் இருக்க பாருங்கோ, கண்ணை மூடிட்டாக்கா நமக்கு பிரதிபிம்பம் தெரியாது. கண்ணை மூடிண்டா பிரதிபிம்பம் நம்மளால பார்க்க முடியாது தெரிஞ்சோம். அதனால இந்த சொன்னான பூர்வபக்ஷி இதை சொல்லவே முடியாது. திருஷ்யதேன் இருக்கு, திருஷ்யதேன்னு எப்பொழுதும் பார்க்கப்படுறான்னு அர்த்தம் வரும். எப்பொழுதும் பார்க்கப்படுறதுன்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும். அப்ப கேள்வி, பரமாத்மா மொத்தம் நேரம் பார்த்துட்டு இருக்குமா? நாமும் பார்த்துருந்தான், நம்ம நேரம் பார்க்கறது இல்லை. அது எதனால பார்க்கலாம்னு உபாசனம் பண்ணி ஞானக்கண்ணாலதான் பார்க்கலாம். ஞானம், தியானம், உபாசனம், வேதனம் இவைகள்னால தான் பார்க்கலாம். சாதாரண ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. அது கூட பாவனா பிரகர்ஷம் அப்படின்றார். பாவனா பிரகர்ஷம் பிரகர்ஷம் என்ன அர்த்தம்? அதாவது நேரம் பார்க்கறதுன்றது பிரத்யட்சமா பார்க்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல நாம வந்து உபாசனம் பண்ற முடியோ, உபாசனம் பண்ணினோம்னாக்கா தியானம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த தியானத்தினால நம்ம மனசுல வாழ அப்படியே வியாபிச்சு போயிட்டு வந்துடலாம். அதனால தரிசன சமானாக்காரம்னு பாஷகார சாய்க்கிறார். தரிசன சமானாக்காரம் அதாவது நம்ம நேரம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக நம்ம பாவனையில வந்துடுவது பெருமாள். அப்படிப்பட்ட பகவான தான் நாம் வந்து தேவிக்கிறோம். அதனால இதை போட்டோம். கூடவே அங்க என்ன இருக்கு? ஏதத் பிரம்ம, ஏதத் அமிர்தம், ஏதத் அபயம்னு இருக்கு. நீங்க இந்த பிரம்ம சப்தத்துக்கோ அமிர்த சப்தத்துக்கோ அது மாதிரி அந்த அபயம் அப்படின்ற சப்தத்துக்கோ இது கிடையாது. ஜீவன்ல முழுக்க முழுக்க அன்வயிக்காது, முழுக்க முழுக்க அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஏன் அப்படின்னாக்கா பிரகத்வம் பிரம்மணத்துவம் நேற்று கூட சொன்ன பாருங்க, சுரூபேன குணேஷ எத்திர அனவதி ஆசிரியம் சோசிய முக்கியவர்த்தான்ற பிரம்மசப்தத்து. சுரூபேன பகவான் சுரூபத்தினாலையும் வியாபிச்சு இருக்கான், அது மாதிரி அவனுடைய குணங்களாலையும் வியாபிச்சிருக்கான். அந்த மாதிரி விபுத்தம் அது அந்த பிரகத்துவம் இருக்கே பறந்து இருக்கிறதுன்றது அது பிரம்மத்துக்கு ஒண்டிதான் வரும் பரமாத்மா. அதனால ஏதது பிரம்ம, ஏதது அமிர்தம். அமிர்தம் தான் என்ன அர்த்தம்? அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்னாக்க தேவதைகள்லாம் சண்டை போட்டுறாளே அமிர்தம், அது இல்லை. வேற என்னது அப்படின்னாக்கா சாட்சாத் பகவானது. நிறைய இடத்துல வந்திருக்கு அமிர்த சப்தம், அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னா வருது, அடுத்த அதுக்கு வரப்போடுறது. இப்படி அமிர்தம் அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மாவுக்கு வரும். அது மாதிரி அபயம் பயமற்றது, அதே சம்சாரமும் பயத்தோட கூடினது. ஏதஸ்மின் அதிர்ஷ்யேன ஆத்மே நிருக்தேனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோபயம் கதோ பவதி அப்படின்னு உபநிடம் சொல்றது. இப்படி பெருமாள் கிட்ட அதிர்ஷ்யே அனாத்மே அனிருக்தே அநிலையனே அபயம் அநிலையனம் அனிருத்தம் நிருத்தம்னா சொல்லப்படுறது. பெருமாள் யாராவது சொல்ல முடியும் இவ்வளவுன்னு? அது மாதிரி பெருமாளுக்கு எங்க நிலையம் இருக்கு, எங்க ஸ்தாபனம்? அது மாதிரி பெருமாளுக்கு வந்து இது எங்க இருக்கு? அதிர்ஷ்யம் திருஷ்யத்துவம் கிடையாது, உனக்கண்ணால பார்க்கவே முடியாது. அனாத்மியம் அதுக்கு ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, அதுக்கு சரீரம்னு ஒண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் அவனை வந்து அபயமாக பிரதிஷ்ட பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு அபயம் வந்துடும். அதசோபயம் கதோ பவதி. இப்படி அவன் ஒருவன் உபாசிக்கிறானோ பகவான அவனுக்கு பயம் போயிடும், சம்சார பயம்ன்றது போயே போயிடும். அதனால இங்க வந்து இந்த வாக்கியங்கள் இருக்கு, ஏதது பிரம்ம, ஏதது அமிர்தம், ஏதது அபயம் அப்படின்ற வாக்கியம் இருக்கு. அதே மாதிரியே ஏவ வாமனிகி சயேவ பாமனிகி அப்படின்னு இருக்கு. பாமனின்ன மங்களகரமான கல்யாண குணங்கள், பாமனிகின்ன தானும் பிரகாசித்து எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. பாவனித்துவம் சம்யத் பாவத்துவம், சம்யத் பாவத்துவம்னாக்க எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கல்யாண குணங்கள்லாம் சேர்ந்திருக்கிறது, அது பகவானுக்கு உண்டிதான் உண்டு. அதனால ஏது வாமனகி சைவ பாவனகி, பாவனின்னாக்க எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. இந்த மாதிரி அனந்த கல்யாண குணங்களை உடையவனும்
அதனால் எப்பொழுதும் பிரகாசத்தோடு இருக்கிறவனும் பிரம்மமாக தான் இருக்க முடியும். அது ஜீவனுக்கு வராது. ஜீவனுக்கே வராதுன்னாக்கா ஒரு இந்திரியத்தினுடைய அதிர்ஷ்டாத்து தேவதைக்கு வருமா அல்லது இந்த பிரதிபிம்பத்துக்கு வருமா? அதையும் வராதவே இல்லாம் கூட ஒன்று இருக்கு. எதேவக்கம் ததேவக்கம் எதேவக்கம் ததேவக்கம் அப்படின்ட்டு கம் கம்னா என்ன அர்த்தம்? சுகம்னு அர்த்தம். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் அழிக்கணும். கம்ன்றதுக்கு சில இடத்துல ஜலத்துக்கு பேர் ஏற்கனவே சொன்ன பாருங்க. அத்தியாவசத்தை சொல்லச்ச கம் பிபதி தி கபிஹி கம்னா ஜலம், ஜலத்தை பிபதி குடிக்கிறது எது? இந்த சூரியன். அதனால அவனுக்கு கபின்னா சூரியன் பேர். அந்த இடத்துல ஜலத்தை சொல்லும் கம்ன்றது. இங்க கம் அப்படின்னாக்கா சுகத்தை சொல்லும், ஆனந்தத்தை. கம் அப்படின்னா ஆகாசம். எதேவத்துக்கம் ததேவக்கம் எதேவக்கம் ததேவக்கம். எது கம் ஆகாசமா இருக்கோ அதுதான் கம், அதாவது சுகம். கம்னா என்ன அர்த்தம்? ஆகாசவத்து அபரிச்சின்ன சுரூபம், ஒரு எண்ணிக்கையற்ற சுரூபத்தை உடையவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சுரூபத்தை உடையவன் இந்த பரமாத்மா. இது வந்து அதே மாதிரி அபரிச்சின்னமான சுரூபம். கம்னா சுகம், ஆக அபரிச்சின்னமான சுகத்தை உடையவன். சுரூபத்தையும் சுகத்தையும் அபரிச்சின்னமாக உடையவன் எவனோ அவன்தான் இங்க கண்ண பார்க்கப்படுறான். அது மட்டும் இல்ல, அர்ச்சிராட்சி கிருஷ்ணன் பிரம்ம பிராப்திக்கு வழி. பிரம்மத்தை அடையணும்னாக்கா அர்ச்சிராதிகாரியாக தான் போக முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டதான். இப்படி எத்தனை சொல்லிருக்காரு பாருங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னாரு? வந்து பிரம்மசப்தம் இருக்கு, திருஷ்யதேன் இருக்கு, அது மாதிரி ஏது பிரம்ம ஏது ஏது பிரம்ம ஏதது அமிர்தம் ஏது அபயம் இருக்கு, அது மாதிரி சம்யக் பாமத்துவம் இருக்கு, பிரம்ம பாம பாமனித்துவம் பிரகாசிக்கிறது இருக்குது. கூடவே இந்த கம் கம் அப்படின்னு இருக்கு, அதாவது அனச்சின்னமான சுகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் பகவானுக்கு சுகம் யாராலும் சொல்ல முடியும்? அப்படி எழுதிருக்கான் அவன். அதே மாதிரியாக அர்ச்சிராஜ்கதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் சொல்லப்பட்டதுனால இங்க சொல்லப்படுறவன் பரமாத்மாதான். ஏன்னா அந்தரியான பிராமணத்தை சொல்லிச்ச எஸ் சஷ்டுஷி கிருஷ்ணன் அப்படின்றது கண்ணுக்குள்ளே எவனுக்கு இருக்கானோ அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லைன்னு சொல்லுவியா? அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் பிரம்மத்துக்கு மட்டும்தான் வரும், ஜீவனுக்கு வரவே வராது. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் வியாபிக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவிலையும் வியாபிச்சு இருந்துட்டு கல்யாண குணங்களோட சேர்ந்து வியாபிச்சிருக்கணும். அவன் அவன் நமக்கு நல்லதையே கொடுப்பான். ஏன்னா அவன் அபரிச்சின்னமான சுகத்தை உடையவன். ஆகாசத்தை மாதிரி அபரிச்சின்னமான சுரூபம், அபரிச்சின்னமான சுகம் இவைகள்லாம் அவனுக்கு இருக்கு பரமாத்மா. இப்படிலாம் இருக்கிறதுனால இங்கு சொல்லப்பட்டவன் இந்த பொறுப்பட்சி சொல்லக்கூடிய ஜீவனின்மை. அது மட்டும் இல்லாம இவைகளுக்கெல்லாம் இந்த சொன்ன கல்யாண குணங்களோ எதேவக்கம் ததேவக்கம் அப்படின்னு சொன்னதோ அந்த மாதிரி ஏதது அமிர்தம் ஏதது அவயம் ஏது பிரம்மன்றதோ அது கடைசியில் சொன்ன அர்ச்சிராஜ்கதியோ இவைகள்லாம் பிரதிபிம்பத்துக்கும் வராது, இந்திரிய அதிர்ஷ்டாத்திர தேவதைக்கும் வராது, அந்த மாதிரியாக ஜீவனுக்கும் வராது. இப்படி வராதுனால அவளுக்கு தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதே சரியில்லை, எல்லாம் சாரமற்ற வாதங்கள். அதனால இந்த பிரகரணத்துல இந்த உபகோசர வித்தியில அறிவிக்கப்படுறவன் யார், உபாசியம் யார் அப்படின்னாக்கா பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிரதர்த்தன வித்தியை பார்த்துருக்கோம். அந்த பிரதர்த்தன வித்தியில சாந்தம் அமிர்தம் பிரம்ம அப்படின்லாம் அங்கேயும் இருக்கு. அந்த மாதிரி இந்த வித்தியில அது மாதிரி இருக்கு. நிறைய வித்தியில இந்த மாதிரியே வரப்போகுது. இப்படி சொன்னதுனால இங்க வந்து சுலபமா அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்லப்படுற ஒரே யுக்தி. ஆனால் அது வேற பாதம், இது வேற பாதம். ஒவ்வொரு பாதத்துல ஒரு மாதிரி இருக்கு.
ஆகவே இது தோஷமா சொல்லக்கூடாது, ஜீவன் சொல்லக்கூடாது. தோஷமா சொல்லக்கூடாதுன்னு என்ன, முன்னாடி சொன்னது இங்கே திருப்பி சொல்றாரு அப்படின்னாக்கா அது அயோக்கிய வச்சேர்த்தம். இதுவோ அநிவாரிய வச்சேர்த்தம். இந்த பாகத்துல சொல்லப்படுறது வேறு, அந்த பாகத்துல சொல்லப்படுறது வேறு, ஆனா விஷய வாக்கியம் வேற வேற. அங்க சொன்ன சொல்லப்பட்டது பிரதர்சன வித்யா, இங்க சொல்லப்படுறதோ உபதோசன வித்யா. இங்க சொல்ற வாக்கியம் வேற, அங்க சொல்ற வாக்கியம் வேற. இல்லாத போனாக்க முதல் நாள் அதிகரணத்தினாலேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். முதல் நாள் அதிகரணத்தினாலேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம், அதுவே போதும். ஆனால் ஒவ்வொரு உபநிஷத்திலையும் அங்கங்க சில வாக்கியங்கள்லாம் எடுத்துண்டு அதெல்லாம் தான் விசாரம் பண்ற. ஆகவே இந்த பாதத்தை இதை வாரி சாய்க்கிறேன். ஆக இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரியான அர்த்தம் தான் சொல்ற சுவாமி. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, யத்ர்த்தாதேஹே யேஷோக்ஷிணி புருஷயதி ஸ்ரூயமானோஸ்துதி ஜீவஹ யத்வாக்ஷ்ணோ தேவதார்த்தம் பிரகிருதி ரதவா தத்ர திஸ்யேதி சென்ன ஏதத் ப்ரஹ்மைததேவ அமிர்தம் அபயமிதம் தம் கமித்யாத்யதீதே தம் யத்வாமத்வமுக்யை இதி நியதி பலாத் அத்திராத்யுக்திஸ்தே. யத்விர்த்தாதேஹ, யத்விர்த்தம்னு என்னர்த்தம், ஏஷோ அக்ஷினி புருஷான் இருக்கு. இதுல இந்த யத் அப்படின்னு ஆரம்பிச்சது இல்லையோ, யத் பதத்தினால ஆரம்பிக்கப்பட்டது யத்விர்த்தாதி. எத்வர்த்தம்னா எத்பதம் அர்த்தம். எப்படி ஏஷ அக்ஷினி புருஷோ நிச்சயன்னு எச்சப்த கடிதமான பிரதான் அர்த்தம் அந்த வாக்கியம். அதுல ஆரம்பிச்ச ஏஷோ அக்ஷினி புருஷா இது சூரியமானம். இந்த மாதிரி ஓதப்பட்டவன் அஸ்து ஜீவகா, ஜீவனாவே இருந்து போட்டுமே, இவன் தான் இருக்கணும் அவன் தான் இருக்கணும் என்ன அஸ்து பரமாத்மான்னு சொல்ல வேண்டாம், ஜீவனாகவே இருக்கட்டும். ஜீவனாகவே இருக்கட்டும் ஏன் அப்படின்னு, ஜீவன எப்படி இருக்கலாம்னாக்க லோகத்துல ஜீவன் பிரசித்தன், கண்ணில் இருக்கிறவன் ஜீவன் தான், எல்லாத்துலேயும் ஜீவன் தான், அதனால ஜீவனாகவே இருக்கட்டுமே. நீ சொல்ற மாதிரி பரமாத்மாவை வேண்டாம் அப்படின்னு முதல் பட்சம். சூரியமானோஸ்து ஜீவகா, ஏன்னா இந்த அமிர்தம் அபயம் எல்லாமே ஜீவனுக்கே பொருந்தும். ஜீவன அமிர்தம் தானே ஒரு காலகட்டத்தில், அதே மோஷத்துக்கு அவன் போயிடுறான் ஜீவன். பத்மபிரசீனமானா அவன் நிறுத்தான் சம்சார சம்பந்தம் இருக்கு. இங்க மிருத்யும் வந்ததுன்னு சில இடத்துல எவனை சொல்லும், சில இடத்துல பாவ பழங்களை சொல்லும், சில இடத்துல சாட்சா திருமண சொல்லும். ஆக அதெல்லாம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா மிருத்யுன்றது கர்மாவையோ போன அதிகரணத்துல கர்மான்னு சொன்னோம், இன்னொரு இதுல யமனையே சொல்லிட்டோம் சித்தாந்தத்துல, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம நடிக்கிறது. அதனால ஜீவனையும் இருட்டுமே அப்படின்னு ஒரு பட்சம் சொன்ன. அதுக்கப்புறம் இல்ல ஜீவன் சாதாரணமா சொல்றத காட்டணும், எத்வா அக்ஷணோகோ தேவதா அல்லது அக்ஷணா தேவதா, கண்ணுக்கு தேவதை. கண்ணுக்கு தேவதை என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்ஷர் இந்திரியம் இருக்கு இல்லையா, அந்த இந்திரியத்துக்கு அதிஷ்டாத்திர தேவதைன்னு அர்த்தம். அதிஷ்டாத்திர தேவதை, அதிஷ்டாத்திர தேவதை என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. இந்த தேவதைகள்லாம் அது அதனுடைய நியமனத்து பேர்லதான் இந்த இந்திரியங்கள்லாம் இயங்கிறது. அதனால யத்வாக்ஷோ தேவதா அர்க்க, அர்க்கன்னா சூரியன், அர்க்க மண்டல மத்தியஸ்தம் அப்படின்ற மொழியோ, அர்க்க மண்டல மத்தியஸ்தம் சூரிய மண்டலத்தை மத்தியில் இருக்கான் அவன். அதனால அர்க்கா அப்படின்னா தேவதைக்கு சூரியன் தான், ஆதித்யன் தான் தேவதை சக்ஷு இந்திரியத்துக்கு. அதனால அந்த தேவதன் தான் கண்ணை இருக்கிட்டான், கண்ணை இருக்கான்னு சொல்லிட்டு போலானே, அதை விட்டுட்டு ஒரு ஜீவன் சொல்ல வேண்டாம். அல்லது பிரதிகிருதி ரத்தவா, பிரதிகிருதி என்ன பிரதிபிம்பாத்தான், கண்ணை நம்ம பார்க்கறதுலாம் பிரதிபிம்பம் இருக்கு, அந்த பிரதிபிம்பம் தான் இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல என்னன்னா, ஜீவன் சொன்னோம், அது மாதிரி ஆதித்ய ஆதித்யங்கிற அதிஷ்டாத்து தேவதைன்னு சொன்னோம்,
பிரதிபிம்பாத்மான்னு சொன்னோம், இவாள்லாம் கூட ஜீவன்ல ஒருத்தர் சேர்க்க தானே அப்படின்னு சொல்லலாம். அப்படி அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா விசேஷம் இருக்கு. விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, ஒரு சாதாரண ஜீவனுக்கும் ஒரு இந்திரியத்தினுடைய அதிஷ்டாத்திர தேவதைக்கும் வேறுபாடு இருக்கு. அந்த இதை வச்சு பார்க்கணும். அதனால ஒரு தேவதைன்றது கொஞ்சம் மேற்பட்டு இருக்கும் இல்லையா, ஒரு இந்திரியத்தையே அதிஷ்டானம்ன்றது. நாம ஏதோ அதிஷ்டானம் பண்றது, சரீரத்தை அதிஷ்டானம் பண்ணிருக்கோம், அதுவும் பகவத் தத்த பலத்தினால புத்தியினால அப்படின்ட்டு. அதனால அக்ஷ்ணோகோ தேவதா அர்க்கா அவரை பிரதிநிதி இருக்கலா தத்த திருஷ்யா, திருஷ்யான பார்க்கப்படுவதுன்னு அர்த்தம். தத்த கண்ணில், கண்ணில பார்க்கப்படுறது மூணு பேரா இருக்கலாம். என்ன, ஒருத்தன் ஜீவனா இருக்கலாம், அல்லது அதிஷ்டாத்திர தேவதையான கண்ணு கண்ண சக்ஷுரேந்திரியம் அதுக்கு அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கக்கூடிய ஆதித்யனா இருக்கலாம், அல்லது பிரதிபிம்பமே இருக்கலாம். இந்த மூணு தான் இங்க சொல்லப்பட்டதா இருந்தது. ஏதாவது ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்கன்னுட்டு போற பட்சி சொன்னோம். திருஷ்டியேதி இத மாதிரி சொல்லப்பட்டால் கூடாது, அது மாதிரி சொல்றது தவறு. என்ன அங்க என்ன வாக்கியம், ஏதத் பிரம்ம ஏதத்தீவ அமிர்தம் அபயம் அப்படின்னு இருக்கு. ஏதத் பிரம்ம, பிரம்ம சப்தம் சாட்சாத்தாவே பரமாத்மாட்ட சேரும். சில இடத்துல பிரம்ம சப்தம் ஜீவன சொல்லும், அல்லது நிறைய சொல்லும் பாருங்க, வேகத்தை சொல்லலாம், அதை சொல்லலாம், இதை சொல்லலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா இந்த இடத்துல சாட்சாத்தா பிரம்மான்னு சொன்னாக்கா பெருமாள் கிட்ட அன்வயிச்சுருத்துன்னு வச்சுக்கோங்கோ, அதை விட்டுட்டு வேற எந்த விதத்தையும் சொல்ல முடியாது இந்த பிரம்ம சப்தம். ஏன்னா சுவாமி பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்ய ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சாய்க்கிறார், இந்த பிரம்ம சப்தம் இருக்கே அந்நத்திர தத்துவனுடைய யோகா ஔபச்சாரிக்கா அநேகார்த்த கல்பனா யோகா பகவத் சப்தவது அப்படிங்கிறார். அதாவது லோகத்துல வந்து பிரம்மம் அப்படின்னு ஒரு ஜீவனை சொல்றோம், அல்லது வேதத்தை சொல்றோம், அல்லது பிரகிருதியை சொல்லுவோம், இதெல்லாம் பிரம்மத்தினுடைய குணங்கள் இருக்கே அத சிறு பகுதி சின்ன அம்சம் அறிவைகளில் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா பிரம்ம என்ன, ஞான சுரூபமா இருக்கு, ஆனந்த சுரூபமா இருக்கு, நமக்கும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பிரம்மன்றது பறந்து இருக்கிறது. அதனால இந்த பிரகிருதி இருக்குது, அதுவும் பறந்து இருக்கிறது தன்னுடைய பிரகிருதி மண்டலத்துல. அதனால பிரம்மத்தை பிரகிருதின்னு சொல்லணும். ஆனா எந்த சந்தர்ப்பம் பார்த்துக்கணும், அந்த சந்தர்ப்பத்துல உண்டிதான் பிரம்ம சப்தமானது ஜீவனையோ வேதத்தையோ பிரகிருதியையோ சொல்றதுன்னு சொல்லணும். அது இல்லாம பொதுவா பெருமை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொதுவா அவருடைய அன்னையும் இப்ப சொல்றது அமிர்தம் அபயம் சமயத் வாமத்துவம் அமாயக்கம் கம் அச்சிராதிகதி இவைகள்லாம் சொன்னா என்ன அர்த்தம், அது பரமாத்மாவுக்கு வேண்டிதான் அன்னைக்கும், வேற யாருக்குமே அன்னைக்காது. அது சொல்றதுக்கு தான் இங்க வந்தது. ஏதது பிரம்ம இவ ஏதத்தேவ அமிர்தம் ஏதத் பிரம்ம பிரம்ம இவ ஏதத் பிரம்ம இதுவே பிரம்மம், ஏதேவ அமிர்தம் இதுதான் அமிர்தம். லோகத்தில் இருக்கிற அமிர்தம்லாம் அமிர்தம் இல்லை, பரமாத்மாவை காட்டில் அமிர்தம் உண்டா, அது நமக்கு பரமாத்மாவுக்கு எது அமிர்தம்னாக்கா பேராச்சியை காட்டிலும் அமிர்தம் இல்லையா. ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் அதற்கா தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டார், தேவதைகள்லாம் எடுத்துன்னு போனாலே அமிர்தம் அது ஒரு கரும்பு சக்க மாதிரி சக்க, ஆனால் இந்த அமிர்தம் இருக்கே திராட்சின்றது அதுதான் சாட்சா அமிர்தம். என்றும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இனியவளா இருக்கக்கூடியவோ அதனால அதுதான் அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். அது போட்டோம், ஏன்னா சம்பிரதாயத்துக்கு வர வேண்டாம். பொதுவா அமிர்தம் சொன்னாக்கா அந்த பிரம்மத்துக்கு தான் போகும். அபயம், பயமற்றது என்ன அர்த்தம், தனக்கு அவனுக்கு பயமே கிடையாது, ஏன்னா அவனுக்கு கர்ம சம்பந்தம் இல்லை, சம்சார சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி நமக்கும், நமக்கும் என்ன அர்த்தம், நம்ம சம்சாரத்தையும் போக்கடிச்சிருவான். அவனையே தியானிச்சுட்டு இருந்தான்னாக்கா நம்ம நமக்கு இந்த சம்சாரமானது பயமற்றதா ஆயிடும். அதனால பயமே இல்லாதது இங்க உண்டிதான்.
அது இங்கு சொல்லப்பட்டதா எழுது. ஏழு அபயம், அமதம், பிரம்ம, அது மூணு சொல்லிடுச்சு. கூடவே கம் கம் இத்தியாத்யதீதேஹி, கம் கம் அப்படின்றது, கம்னா சுகம், கம் அப்படின்னாக்கா இது வந்து ஆகாசம், ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமானது. அபரிச்சின்னம் பரிச்சின்னம்னா அளவோட கூடினது, அபரிச்சின்னம்னாக்கா அளவற்றது. அளவற்ற அவனுக்கு சுகம், சுகம்னா ஆனந்தம்னு அர்த்தம். எப்பொழுதும் சுகஸ்வரூபி பகவான், நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எப்பொழுதும் மாறி மாறி வந்துருக்கும், மாறி மாறி பலதரப்பம் பிறந்து அப்படின்னா நிறைய சுடர் ஆழ்வார். ஆகவே நமக்கு எல்லாமே ரொம்ப நீச்சமா இருக்கும். அவனுக்கு அப்படி இல்லை, எல்லாம் ஆனந்தமா இருக்கும், அபரிச்சின்னமான ஆனந்தம் அவனுக்கு. இவ்வளவுதான் ஆனந்தம்னுட்டு அழைக்கவே முடியாது அப்படின்னுட்டு இந்த கம்கமித்யா தெரியுது இந்த மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமா, சம்யத் வாமத்வலிங்கேகி, வாமத்வம் கல்யாண குணாகரத்வம், கல்யாண குணங்களை உடையவைகள். சம்யத் சம்யந்தா அப்படின்னாக்க ஒருத்தோர் சரிக்கிறார்கள் ஆக்கியானம், சம்யந்தா சம்மிளந்தா வாமாக கல்யாண குணாக அத்த இது சம்யத் வாமத்வம் சேரதம். கல்யாண மங்களகரமான கல்யாண குணங்கள்லாம் இவன் கிட்ட சேர்ந்து நன்னா இருக்கு. அதனால சம்யத் வாமன், சம்யத்வாமன் பிரம்மத்துக்கு பேரு அப்படின்னு அர்த்தம். சம்யத்வாமத்வம் முக்கிய சம்யத்வாமத்வம், அது முதலான கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு நிறைய இருக்கு. அத மாதிரி இந்த முக்கியம்னாக்க ஆதிசப்தம், இந்த கம்கமித்யாதி ஆதிசப்தம் இருக்கு, அர்ச்சிராதி ஆதிசப்தம் இருக்கு, எல்லா ஆதிசப்தத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கிறது அப்படின்னாக்க வாமனித்வம், அமரி பாமனித்வம் இவைகளையும் சொல்லணும். பாமனித்வம் வாமனித்வம் மங்களகரமான குணங்களை உடைத்தார்ன்னு இன்னொன்னுத்தையும் மங்களகரமா மாத்திரும். அந்த மாதிரி பாமனித்வம் அந்த கடவுபிரணத்துல சொல்லச்ச வந்து இது சொல்றது, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாதி. இப்படி பிரகாசின் இருக்கக்கூடிய பகவானையே எல்லாமே அனுசரித்தே போறது. தசிய பாசா அந்த பரமாத்மாவுடைய பிரகாசம் இருக்கு, அதனால நீதி எல்லாம் பிரகாசிக்கிறது. தசிய பாசா சர்வமிதம் விபாதி, அனைத்து அனைத்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அக்னி இவர்கள் அனைத்துமே பிரகாசிக்கிறது. அது அவருக்கிட்டே கிடையாது. அவன் கிளம்பிட்டான்னாக்கா அவனை அவன் பிரகாசிக்கிறதுனால இவர்கள் எல்லாம் பிரகாசிக்கும், அவன் இருக்கச்சே இவர்கள் மினவன போச்சு மாதிரி தான். அதனால சம்யத்வம் பாவனி சம்யத்வம்னாக்கா அதாவது பாவனித்வம் அப்படின்னா மங்களகரமான மங்களகரமானது, மங்களகரமான கல்யாண குணங்களை உடையது, அவைகளெல்லாம் சேர்ந்த ரூபத்தை சுபாவத்தை உடையவைகள் அது சொல்லப்படுவது. சம்யத் வாமத்வமத்யை, அது மட்டுமா ஸ்திதி நியதி பலா, ஏற்கனவே ஒன்று சொன்னோம், திருஷ்யதே திருஷ்யதே என்ன நிகழ்காலம் சொல்லப்படுறது, எப்பொழுதும் பிரகாசிக்கப்படுறது, எப்பொழுதும் பார்க்கப்படுறதுன்னு அர்த்தம். நம்ம சொல்ல வேண்டியோ சத்விஷ்ணோ பரமம்பதம் சதா பசிந்தி சிறையான், எப்பொழுதும் பார்த்துட்டே சேர்த்துட்டே இருக்கலாம் நிச்சயம் செய்தான். அந்த மாதிரி இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பகவானும் நித்தியம் எப்பொழுதும் இருக்கான். ஸ்திதி ஸ்திதி நியதி பலாது, ஸ்திதி நியதி எப்பொழுதும் எழுந்திருக்கக்கூடிய நியதமா திருமாலங்கள் எழுந்துள்ளிருக்கான். அதே அது ஜீவனுக்கோ அல்லது பிம்பாத்மா பிரதிபிம்பாத்மாவுக்கோ அல்லது ஒரு ஆதித்யன் இருக்கானே அதிர்ஷ்டாத்திர தேவதை அவனுக்கோ இவைகள்லாம் அன்னைக்குவே அன்னைக்காது. ஸ்திதி நிகழ்ச்சி பலாசு அர்ச்சிராஜ் யுக்தி தஸ்து, அர்ச்சிராஜ் இதுதான் முக்கியமானது. பலன் பெருமாள் அடையணும், அதுக்கு மார்க்கம் இது சொல்றது. பலனும் என்ன எடுத்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அக்னி வித்தியிலும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை வந்து பிரம்மன் தான் நிரூபிக்கும். நீ சொல்ற மாதிரி ஜீவன் நிரூபிக்கல, நிரூபிக்காது இந்த வார்த்தைகள்லாம்.
அத இந்த ஸ்லோகத்துல அழகா சாய்க்கிறார். பாருங்க, எத்ரத்தாதேஹேஷோக்ஷணி புருஷ இதி ஸ்ருஜமான ஜீவா யத்வாக்ஷ்ணோர் தேவதார்த்தா அவதிகிருதிரதவா தத்ர திருச்சியேதிச்சென்ன ஏதத் பிரம்மைத தேவாமிர்தம் அவயமிதம் கம்கமித்யாத்யதீதே சம்யத் வாமத்த முக்கியை இது நியதி பலாத் அர்ச்சிதா அத்யுத்திதஸ்த. இது இதில் முக்காவது சூத்திரார்த்தங்கள் இங்கே சொல்லிட்டேன். அதனால இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதுனால உபகோசர வித்தியில் சொல்லப்பட்ட திருக்கண்களில் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புருஷன் பரமாத்மாதான் சித்தாந்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே விமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.